இந்தியாவில் கோவிட் பாதிப்புகள் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் உலகம் முழுவதும் இந்த நோய் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் எழுந்துள்ள சூழல் குறித்தும் அப்போது பிரதமர் ஆலோசனை நடத்தினார் கோவிட் நோய் தொற்று குறித்தும் அதனை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நாடு முழுவதும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் பல்வேறு துறைகளின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் குறித்தும் அப்போது பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா் மேலும் கோவிட் நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொடர்பான பல்வேறு நிபுணர்களின் கருத்துக்களை மக்கள் பின்பற்றி அதிக அளவில் ஒரிடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் பல்வேறு மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் பல்வேறு அமைச்சகங்களின் உதவியுடன் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் நாடு முழுவதும் அனைத்து மருந்தகங்களிலும் போதிய மருந்துகள் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதற்கிடையே இந்தியாவில் மேலும் மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காக உயர்ந்துள்ளது இதற்கிடையே ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய லடாக் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஒருவருக்கும் வைரஸ் தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் முதல் கோவிட் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தனிமை பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயவாஸ்கர் தெரிவித்துள்ளார்